மிக பிரம்மாண்ட பேரணிக்கு தயாராகும் மகிந்த வெளியானது புதிய தகவல். இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடையும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லிட்ரோ ஹோம் டெலிவரி அறிமுகம், புதிய தகவல். இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் மின்சார கட்டணம், மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு பேரணியின் அடுத்த பொதுக்கூட்டம் புத்தளம் ஆராய்ச்சி கட்டில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை இந்த பேரணி நடைபெறவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சாம்பலில் இருந்து எழுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த பேரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்தவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் நாவலப்பேட்டிய நகரத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிடப்பட்ட நிலையில் மீண்டும் பொதுக்கூட்டம் நடாத்தப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் உக்கிரமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடியானது உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 2022 அக்டோபர் முதல் 2023 பிப்ரவரி வரையான பருவத்தில் உதவி இல்லாமல் நிலைமை மோசடியக்கூடும் என்று உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நகர்ப்புறங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண்ணின்படி உணவு பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் 93.7% செப்டம்பர் மாதத்தில் 94.9% உயர்வடைந்துள்ளது. 3 மாத காலத்திற்கு 1 மில்லியன் குழந்தைகளுக்கு பாடசாலை உணவை வழங்குவதற்காக உலக உணவு திட்டம் 1475 மெட்ரிக் டோன் அரிசி மற்றும் 775 மெட்ரிக் டோன் இரும்பு சத்துள்ள அரிசியை பெற்றுள்ளது. இந்த நிலையில் அவற்றின் விநியோகம் விரைவில் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் அது அரசாங்கத்தின் தேசிய பாடசாலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதேவேளை ஊட்டச்சத்து உதவி தொடர்வதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் திரிபோசா திட்டத்திற்கு மூலப்பொருட்களை வழங்குவதற்கு அரசு மற்றும் நன்கொடையாளர்களுடன் இணைந்து செயற்படுவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ நிறுவனம் லிட்ரோ ஹோம் டெலிவரி என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் எரிவாயு கொள்கலன்களை பெறுவதை எளிதாக்குகின்றது. நிறுவனம் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள ஒரு சிறப்பு அறிக்கையில் மொபைல் செயலியின் மூலம் நுகர்வோர் ஒருவர் எந்த வகையான உள்நாட்டு அல்லது தொழில்துறை எரிவாயு கொள்கலனையும் உலகில் எங்கிருந்தும் பெற முடியும். நுகர்வோர் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக இலங்கையிலும் மற்ற நாடுகளிலும் லிட்ரோ எரிவாயுவை கொள்வனவு செய்யலாம். கோரிக்கைகளை மேற்கொண்டு பணம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் இதனை பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் உடனடியான விநியோகத்தை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட லிட்ரோகேஸ் மொபைல் செயலியினூடாக நுகர்வோர் உலகில் எங்கிருந்தும் தங்களின் கொடுப்பனவை டொலர் மூலம் செலுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோதுமை மாவை இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் போது அல்லது சந்தையில் விற்பனை செய்யும் போது அதன் தரத்தை சரிபார்க்கும் சட்ட அதிகாரம் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு இல்லை என இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் திருமதி சித்திகா சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் அதிகாரத்தை இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு வழங்கினால் கோதுமை மாவின் தரம் குறித்து பரிசோதிக்க முடியும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் தரம் தொடர்பில் இலங்கை தர நிர்ணய நிறுவனம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவழி சந்தையில் காணப்படும் கோதுமை மா பாவனைக்கு தகுதியற்ற நிலையில் காணப்படுவதாக உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசில் சம்பத் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். கோதுமை மாவின் தற்போதைய தரநிலை குறித்து இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணத்தை மேலும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க சம்மேளன கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் மின்சார சபையினர் தொழிற்சங்க சம்மேளன கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய 100%க்கு 30% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாகவே அரசாங்கம் மின் கட்டணத்தை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஏற்கனவே 100%க்கு 75% மின் கட்டண அதிகரிப்பை மேற்கொண்டுள்ள போதிலும் மேலும் 30% கட்டண அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஞ்சன் ஜெயலால் தெரிவிக்கின்றார். இந்நிலையில் சமூக பாதுகாப்பு ஒத்துழைப்பு வரியை மின்கட்டணத்திற்கு அறவிடுவதன் வாயிலாக மின்கட்டணம் மறைமுகமாக இங்கு அதிகரிக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மிக பிரம்மாண்ட பேரணிக்கு தயாராகும் மகிந்த வெளியானது புதிய தகவல்.
இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடையும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லிட்ரோ ஹோம் டெலிவரி அறிமுகம், புதிய தகவல். இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் மின்சார கட்டணம், மக்களுக்கு அதிர்ச்சி தகவல்.